ஜிஎஸ்எம்எல்ல கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஜிஎஸ்எம்எல்ல வெண்டக்காய் பால் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன என்னெல்லாம் பொருள் தேவைன்னு பார்ப்போம். இங்கே 500 கிராம் வெண்டக்காவை எடுத்து கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேண்ணா. இங்கே பார்த்தீங்கன்னா 1 தக்காளி, 2 பச்சை மிளகாய், சீரகம், கடுகு உளுந்து, கொஞ்சம் பால், கெட்டி பால், இது தேங்காய் பால். இங்கே பார்த்தீங்கன்னா 1 பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். இது ரொம்ப உரைப்பாக இருக்கும், அதனால தான் நான் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா 1/2 ஸ்பூன் போட்டுக்கொள்ளலாம். இப்போ இந்த வெண்டைக்காவை கொஞ்சம் மிதமான எண்ணெயில் போட்டுட்டு கலர் மாறாத அளவு வதக்கி எடுத்துருவோம். இந்த வெண்டைக்காவெல்லாம் இந்த போல் லேசாக எடுத்துருங்க. கலக்கி இதில் ரொம்ப விட தேவையில்லை, கொஞ்சமாக கலர் மாறினா போதும். இந்த போல் லேசாக கலர் மாறினோன்னு எடுத்துருங்க. இதே போல் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துருங்க. இந்த பக்கமாக வானல் தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. அது எண்ணெய் சூடான கடுகு சீரகத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கினோடனே தக்காளியை சேர்த்துக்கிறோம். நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க மசாலாவெல்லாம் சேர்த்துறோம். இங்கே பொறிச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த வெண்டைக்காவை இப்போ சேர்த்துடலாம். இதோட கொஞ்சம் இதுவும் சேர்ந்து வதங்கின பிற்பாடு பாலை சேர்ப்போம். வெண்டைக்காய் இந்தளவு வதங்கினோன்னா எடுத்து வச்சுருக்கிற பாலை சேர்த்துட்டு 2-3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கு பிறகு எடுத்துடலாம். வெண்டைக்காய் தயாராகிடுச்சு. வெண்டைக்காய் பால் கறி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். மீண்டும் இன்னொரு சமையலோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.